ஹலோ எவ்ரிவான், இது நியூசிலாந்து ஸ்ரீலங்காவின் செய்தி தொகுப்பு. நான் உங்கள் எம்எஸ் ஜெயித். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும். இப்பழமொழிக்கு நேர் மாற்றாகத்தான் இன்று இலங்கையினுடைய அரசியல் நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் மக்கள் ஒருபுறம் கோஹோம் கோட்டா என்ற ஹேஷ்டேகினை ஷேர் செய்து வருவதனையும், சுமார் 2 வார காலங்களுக்கு மேலாகவும் காலி முகத்திடலில் இளைஞர்கள் போராடி வருவதனையும், மற்றும் நாட்டின் பல பாகங்களிலும் போராட்டங்கள் இடம்பெற்று வருவதனையும், எதிர்கட்சிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதனையும் இம்மால் காண முடிகின்றது. இவ்வாறு மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டு ஜனாதிபதி வீடு செல்ல வேண்டும் என்ற நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தாலும் கூட, ஜனாதிபதி என்ன கூறுகிறார் என்றால், தன்னுடைய பதவிக்காலம் 4.5 வருடம், அதில் மீதமாக இன்னும் 2.5 வருடங்கள் இருக்கின்றது. எனவே அரசியலமைப்பின் பிரகாரம் நான் மீதம் இருக்கக்கூடிய 2.5 வருடங்களையும் ஆட்சி செய்துவிட்டுத்தான் செல்வேன் என்றதொரு நிலைப்பாட்டில் அவரும் இருக்கின்றார். எனவே கயிறுத்தல் போட்டி போன்றதொரு நிலையில் இன்று இலங்கையை சென்று கொண்டிருக்க இதுதான் முடிவா? அதாவது மக்கள் போராட ஜனாதிபதி பதவியில் இருப்பார், இவ்வாறே மீதம் இருக்கக்கூடிய 2.5 வருடங்களும் செல்லுமா என்று கேட்டால் இல்லை. அதற்கும் அரசியலமைப்பில் ஒரு வழி உண்டு, அதுதான் குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து ஜனாதிபதியை பதவி விலக்கல். எனவே அரசியலமைப்பின் பிரகாரம் எவ்வாறு ஒரு ஜனாதிபதியை பதவி விலக்கலாம், எவ்வாறு குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது, அக்குற்றப்பிரேரணை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அக்குற்றப்பிரேரணை இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அது சாத்தியமாகுமா, இவ்வாறான பல கேள்விகளுக்கான விடையினை இக்காணொலியின் இறுதியில் நிச்சயமாக உம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அதுக்கு வீடியோவுக்கு செல்ல முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாது விட்டிருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைபினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே 1978 கொண்டு வரப்பட்ட மூல அரசியல் யாப்பின் பிரகாரம் அத்தியாயம் 7 குடியரசின் ஜனாதிபதி என்ற பகுதியில் உறுப்புரை 38 அமைய நாம் ஜனாதிபதியினை பதவியிலிருந்து விலக்கலாம். அதற்கான நடைமுறைகள் சில காணப்படுகின்றன. அதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி பதவியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகளில் ஒன்றை முன்வைத்து நாம் ஒரு குற்றப்பிரேரணையினை கொண்டு வரலாம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், தற்போது வரையில் 20 சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட 1978 மூல யாப்பில் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணைக்கான நடைமுறைகளையே தொடர்ந்து வந்த 20 சீர்திருத்தங்களிலும் காணப்படுகின்றன. எனவே அதில் எவ்வித மாற்றங்களும் இல்லை. அந்த வகையில் உள ரீதியான பாதிப்பு அல்லது உடல் ரீதியான பாதிப்பு காரணமாக அவரால் தொடர்ந்தும் அப்பதவியை நீடிக்க முடியாது என கருதுமிடத்து, அல்லது அவர் தேச துரோகம் இழைத்திருந்தால் அரசியல் அமைப்பை வேண்டும் என்றே மீறிய குற்றம், துர்நடத்தை, அதிகார துஷ்பிரயோகம், ஊழலுக்கான குற்றம், அல்லது இளஞ்சம் பெற்ற குற்றம், அல்லது சட்டத்தை மீறிய ஒழுக்காற்று குற்றம் என்ற வகையில் இவ் 6 குற்றங்களின் ஊடாக ஏதாவது ஒன்றை மையப்படுத்திய ஒரு குற்றப்பிரேரணையினை அவருக்கு எதிராக கொண்டு வரலாம். அவ்வாறான காரணங்களை மையமாக வைத்து, ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களை மையமாக வைத்து, இது தொடர்பில் உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதனை சபாநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம். உண்மையில் இதனை சமர்ப்பிக்கும் போது பாராளுமன்றத்தினுடைய 225 உறுப்பினர்களில் பெரும்பான்மையானது கையொப்பம் அத்தியாவசியமாகும். அதாவது 113 எளிய பெரும்பான்மையினுடைய கையெழுத்தோ, அல்லது 3-2 150க்கு மேற்பட்ட உறுப்பினருடைய கையெழுத்தோ இருப்பது அவசியமாகும். அவ்வாறு 150க்கு மேற்பட்ட 3-2 பெரும்பான்மையினூடான ஒரு குற்றப்பிரேரணையை முன்வைப்பார்களாயின் சபாநாயகர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கட்டாயமான ஒரு விடயமாகும். மாறாக 113க்கும் 150க்கும் இடைப்பட்ட ஒரு பெருமானத்தில், அதாவது எளிய பெரும்பான்மையில் ஒரு குற்றப்பிரேரணையை அவர்கள் கொண்டு வருவார்களாயின் அதனை நிராகரிக்கும் அல்லது அதனை பரிசீலித்துவிட்டு இது ஏற்கத்தகவுடையது அல்ல என்று கருதும் பட்சத்தில் சபாநாயகரினால் அக்குற்றப்பிரேரணையை நிராகரிக்கலாம். இவ்வாறானதொரு நிகழ்வு 1991 நடைபெற்றிருக்கின்றது. 1991 ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அக்குற்றப்பிரேரணையை அச்சமயம் சபாநாயகராக இருந்த MS மொஹமட் பெரும்பான்மை போதாமை காரணமாக அதனை அடிப்படையாக கொண்டு அவர் அதனை நிராகரித்தார்.
இதுவே முதன் முதலாக இலங்கை வரலாற்றிலேயே குற்றப்பேரணி ஒன்று ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பம் தான். தற்போது கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற குற்றப்பேரணி இலங்கை வரலாற்றில் இரண்டாவது தடவையாக அமைகின்றது. அவ்வாறு 3-2 பெரும்பான்மையுடன் அல்லது சபாநாயகர் அதனை ஏற்கிறார் என்று கருதும் பட்சத்தில் அக்குற்றப்பேரணி தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற வேண்டும். இவ்விவாதம் இடம்பெறும் தினம் அல்லது விவாதம் இடம்பெறக்கூடிய நாட்கள் தொடர்பில் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். அவ்வாறு விவாதம் நடைபெற்ற பின்னர் கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 3-2 பெரும்பான்மையினர் கையொப்பம் இட வேண்டும். அவ்வாறு கையொப்பம் இட்டார்களாயின் அதனை சபாநாயகர் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புவார். அவ்வாறு அங்கு 3-2 பெரும்பான்மை கிடைக்காவிடேன் அச்சமயமே அக்குற்றப்பேரணி வலுவிழந்துவிடும். எனவே 3-2 பெரும்பான்மை வாக்கெடுப்புடன் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லும் அக்குற்றப்பேரணி தொடர்பில் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் அது தொடர்பான விசாரணையை முன்னெடுப்பர். இவ்வாறு விசாரணை செய்கின்ற போது ஜனாதிபதி தாமாகவோ அல்லது தமது சட்டத்தரணி ஊடாகவோ தமது நியாயங்களை முன்வைத்து வாதாடலாம். அவ்வாறு வாதாடி அவர் முன்வைக்கக்கூடிய நியாயங்கள் ஏற்புடையது என உயர் நீதிமன்றம் கருதுமாயின் அக்குற்றப்பேரணி அங்கேயே வலுவிழந்துவிடும். மாறாக உயர் நீதிமன்றத்தில் அவை ஏற்புடையதன்று என்று உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் கருதுவார்களாயின் அக்குற்றப்பேரணியை அங்கீகரிப்பர். அக்குற்றப்பேரணி உயர் நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட ஒரு ஜனாதிபதியை நாம் பதவிவிலக்க முடியாது. மாறாக மீண்டும் அந்த குற்றப்பேரணி உயர் நீதிமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும். பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படக்கூடிய குற்றப்பேரணி மீண்டும் 3-2 பெரும்பான்மை வாக்கெடுப்புடனேயே நிறைவேற்றப்படல் அவசியமாகும். அவ்வாறு நிறைவேற்றப்படுமாயின் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்து அக்குற்றப்பேரணி நிறைவேற்றப்படுமாயின் தற்போதைய ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும். இதுதான் ஒரு குற்றப்பேரணியினுடைய நடைமுறை. அதாவது பாராளுமன்றத்திலும் 3-2 பெரும்பான்மையுடன் அல்லது எளிய பெரும்பான்மையுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்துக்குட்படுத்தப்பட்டு 3-2 பெரும்பான்மை வாக்கெடுப்புடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனை உயர் நீதிமன்றத்துக்கு சபாநாயகர் அனுப்புவார். உயர் நீதிமன்றத்திலும் அக்குற்றப்பேரணி அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை நிறைவேற்றினாலே ஒழிய ஜனாதிபதியை பதவி விலக்க முடியாது. இதுவே இலங்கை அரசியலமைப்பினுடைய நியதியாக காணப்படுகின்றது. எனவே இவற்றை வைத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சுற்று, மிகப்பெரிய ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையாகவே குற்றப்பேரணி இருக்கின்றது. எனவே பலருடைய விமர்சனம் அரசியலமைப்பில் தரப்பட்டுள்ள இந்த குற்றப்பேரணி ஜனாதிபதி பதவியினை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே இருக்கின்றது என்பதே பலருடைய விமர்சனமாகவும் காணப்படுகின்றது. எனவே இவற்றை தவிர்த்து தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு குற்றப்பேரணியை கொண்டு வந்து கையொப்பங்களை பெரும் நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதனை நாம் அறிவோம். எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதியை பதவி விலக்கக்கூடிய ஒரு சக்தியினை, ஒரு பலத்தினை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் தற்போது ஆராயலாம். எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தளவில் அவர்களுடைய ஆசன எண்ணிக்கையும் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது. மாறாக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் சுயாதீனமாக இயங்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினாலும் கூட எளிய பெரும்பான்மை, அதாவது 113 உறுப்பினர்களையே சேர்க்கலாமே ஒழிய அவர்களால் 150 என்ற இலக்கை எட்டுவது மிகவுமே சிரமமான, நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயமாகவே இன்றைய சூழ்நிலையில் காணப்படுகின்றது. ஏனெனில் எங்களுக்கு தெரியும் ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாசவுடன் இருந்த அரவிந்தகுமார் மற்றும் டயானா கமகே போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கின்றனர். அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய முஸ்லிம் உறுப்பினர்களில் கூட தற்போது 3 பேர் இங்கு எதிர்கட்சியின் பக்கம் வந்திருந்தாலும் கூட நசீர் அகமட், முஷரப் எம்பி போன்றோர் தற்போது வரையில் அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை பெற்று அரசாங்கத்துடனேயே இருக்கின்றனர். அதே போன்று அண்மையில் சுயாதீனமாக இயங்க முற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் உட்பட இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது அரசாங்கத்துடனேயே இணைந்துள்ளனர். எனவே
அவ்வாறு இருக்க 150 என்ற இலக்கினை, 3/2 பெரும்பான்மை என்ற இலக்கினை பெற்றுக்கொள்வது உண்மையிலேயே சிரமமான ஒரு விடயம்தான். மாறாக 113 எளிய பெரும்பான்மை என்ற ஒரு இலக்கினை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறுதான் அவர்கள் 113 என்ற இலக்கை பெற்று நாடாளுமன்றத்தில் குற்றப்பிரேரணையை முன்வைத்தாலும் கூட சபாநாயகர் அரசுக்கு சார்பானவர், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் அதனை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கின்றது. இதனையும் தவிர்த்து நாடாளுமன்றத்தில் அவ்வாறுதான் குற்றப்பேரணி ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட 20வது சீர்திருத்தத்துக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதி அரசர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கே இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியே உயர்நீதிமன்ற நீதி அரசர்களை நியமித்திருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அல்லது ஒரு விமர்சனம், அங்கு சென்று அவருடைய குற்றப்பேரணையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றது ஒரு கேள்வியும் இங்கு எழுகின்றது. இவற்றை தவிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தான் மீண்டும் அக்குற்றப்பேரணி அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் கூட அதற்கு இடையில் பேரம் பேசுதல் ஏனைய இதர நடவடிக்கைகள் நடந்து அக்குற்றப்பேரணி அங்கீகரிக்கப்படும் என்பது மிகவுமே, அதாவது என்னை பொறுத்தளவில் அது ஒரு சாத்தியமற்றதொரு செயற்பாடாகவே அமையும் என எண்ணுகின்றேன். இது எனக்கு மட்டுமல்ல, மாறாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட இவ்விடயம் தெரியும். ஏனென்றால் அண்மையில் மனோ கணேசன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு விட்டிருந்தார். அதாவது எங்களுக்கும் தெரியும், பெரும்பான்மையை மால் பெற்றுக்கொள்ள முடியாது, இதனை நிறைவேற்றிக்கொள்ள முடியாது என்பது எமக்கும் தெரியும். இது ஒரு பெரியதொரு அதிசயம் அல்ல. மாறாக இக்குற்றப்பேரணிக்கு யார் ஆதரவளிக்கின்றனர், யார் நடுநிலை வைக்கின்றனர், யார் இக்குற்றப்பேரணியை எதிர்க்கின்றனர் என்பதே இங்கு கேள்வி. மக்கள் அதனை அவர்களை பற்றிய முடிவுகளை எடுத்துக்கொள்வர் என்றதொரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடியினை சந்தித்துள்ள இலங்கையில் மக்கள் பிரதிநிதிகள் இக்குற்றப்பேரணியை ஆதரிப்பார்கள் என்றால் அவர்கள் மக்களின் பக்கம் இருக்கின்றனர், மாறாக அதனை எதிர்ப்பர் என்றால் அவர்கள் மக்களின் பக்கம் இல்லை என்றது என்றே அமையும் என்றதொரு கருத்தினையும் அவர் வெளியிட்டிருந்தார். எனவே குற்றப்பேரணி என்றால் என்ன, அதற்கான நடைமுறைகள் என்ன, அது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அது சாத்தியமாகுமா என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தற்போது பார்த்தோம். அது தொடர்பிலான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே இக்காணொலி உமக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைபினை தந்து உதவுமாறு உண்மை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு தற்போது வரையில் நாம் பார்த்ததெல்லாம் குற்றப்பேரணி. மாறாக தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையினையும் ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியினரும் இணைந்து கொண்டு வருகின்றனர். அதற்கான கையொப்பமிடும் நடவடிக்கைகளும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே நம்பிக்கையில்லா பிரேரணை என்றால் என்ன, அது குற்றப்பேரணை போன்று கடினமானதா, அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணையை இலகுவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பில் நிச்சயமாக அடுத்ததொரு காணொலியில் நாம் பார்க்கலாம். எனவே விடைபெறும் நான் உங்கள் MS ஜெயித். இது நியூசிலாந்து ஸ்ரீலங்காவின் செய்தி தொகுப்பாளர். நன்றி.